தமிழகத்தில் செந்தில் பாலாஜியை எதிர்த்து பேசினால் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கூட போய் பாரு. நீ மட்டும் கையில கடிச்சேன்னா உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு எழுதுறாங்க. பொது பொது வெளியில இருக்குது. அந்த அளவுக்கு கொலை மிரட்டல்கள் வருகின்றன. செந்தில் பாலாஜி தவறு என்று சொன்னாலே பொங்கி எழுகிறார்கள் திமுகவினர். செந்தில் பாலாஜி யார்? ஒரு சாதாரண மக்களிடம் 3 லட்சம் 5 லட்சம் என்று மிக மிக கீழ்த்தரமான ஒரு செயலை செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இவர்கள் ஏன் பல்லக்கு தூக்க வேண்டும்? தாராளமாக முதலமைச்சர், அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய இலாக்காக்களை மாற்றலாம், அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஆளுநரிடம் ஒரு கடிதம் அனுப்பும் பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற விவரத்தை சொல்லாதது குறிப்பிடாதது ஏன்? அதைத்தான் ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டும். ஒரு வழக்கறிஞரை தொலைக்காட்சி விவாதத்தில் மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது? பாஜக தொண்டர்களை எச்சரிக்கிறார், எங்கள் தொண்டர்கள் சும்மா இருந்து விட மாட்டார் என்று சொல்கிறார். கை வைத்து பார்த்து விடுங்கள், நாங்கள் யார் என்று நாங்கள் காண்பிப்போம். தமிழக அரசை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம், இனியும் நாங்கள் பொறுக்க மாட்டோம். தமிழகத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் மிக மோசமாக செயல்படுகிறது.